அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃபிஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நாங்களும் இங்கே நல்லாயிருக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்ப போகிறோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா காலையில் 12 மணி ஆகுது. காலையிலன்னு சொல்கிறத விட மதியானம் வந்து 12 மணி ஆக போகுது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு கிளம்புறதுக்கான திங்ஸ் எல்லாமே வந்து இங்கே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்னும் ஒரு பேக் மட்டும் தான் வந்து பேக் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாமே பேக் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. தசீமுக்கு தேவையான திங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 செட்டு ட்ரெஸ் வந்து தசீமுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு 4 பேம்பர்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மில்க் பவுடர் வந்து நான் தசீமுக்கு எடுக்கணும். நான் வந்து 6 டைம் வந்து பால் கறக்கிற மாதிரி வந்து மில்க் பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா வந்து பெரிய பாக்ஸில் வந்து நான் வந்து மில்க் பவுடர் வந்து பேக் பண்ணிட்டேன். அதாவது அட்டடப்பால் வந்து நான் பேக் பண்ணிட்டேன் மில்க் பவுடர் ஒரு பாக்ஸ் அப்படியே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நைட்டு தான் ஃப்ளைட்டு. நைட் வந்து ஒரு 10 மணிக்கு ஃப்ளைட்டு. வீட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 7 மணி போல் கிளம்பலான்ருக்கோம். ஸோ அதனால் வந்து நமக்கு பால் கரைச்சி கொடுக்கறது கொஞ்சம் அதிகமாக வந்து மாவு தேவைப்படும் அப்படிங்கிறதுனால 6 டைம் கரைக்கிற மாதிரி நான் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த பேக் தான் வந்து நான் வந்து டைம் ஸ்கொயரில் வாங்கியிருந்தேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் காமிச்சிருந்தேன்ல, இந்த பேக் தான் ஃபைனலாக நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தசீமுக்கு தான் வந்து ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து ஒரு மில்க் பவுடர் பாக்ஸ் வந்து இதில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து இதில் வச்சுக்கிறேன். நான் வந்து இந்த பேக்கில் வைக்கிறது தான் வந்து நான் வந்து ஃப்ளைட்லாம் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு இதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தசீம் குட்டிக்கு வந்து தேவையான ட்ரெஸ்லாம் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அவரையும் வந்து நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணணும். இந்த பேக் தான் வந்து நான் டைப் ஸ்கொயரில் வாங்கியிருந்தேன். லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருந்தேன் ஹேண்ட்பேக்கும் வாங்கணும்னு, இது தான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட், அதுக்கப்புறம் ஃபோன் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:30 ஆக போகுது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேருந்து கிளம்பியாச்சு. கொஞ்சம் வந்து எனக்கு டென்ஷனாக தான் இருக்குது. ஏன்னா பிள்ளைங்களை அழைச்சிட்டு நான் மட்டும் தனியாக போகணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வந்து எனக்கு டென்ஷனாகவே தான் இருக்குது. ஹஸ்பண்ட் வந்துட்டால் வந்து அவ்வளோ பிரச்சனை கிடையாது, எல்லாமே வந்து அவங்க பார்த்துக்குவாங்க. தசீம் குட்டி வச்சு எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல. அவனும் தசீனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ட்ரெஸ் தான் வந்து போட்டிருக்காங்க. ஒரே மாதிரி டிஷர்ட் வந்து வாங்கியிருந்தோம். வீட்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 நிமிஷம் கிட்ட தான் ஆகும். நாங்கள் வந்து கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சீக்கிரமாக கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து பிள்ளைங்களெல்லாம் வச்சுட்டு லக்கேஜ்லாம் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடலாம் அப்படின்னு கிளம்பியிருக்கிறோம். இப்போ வந்து நம்ம ஏர்போர்ட் கிட்டே வந்து ரீச் ஆகியாச்சு. ஃப்ளைட் அங்கே இருக்கிறதுலாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ கிளியராக வந்து வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரியல, ஆனால் இங்கேருந்து எங்களுக்கு நல்லா தெரியுது. இப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7 மணி ஆகுது. நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு லக்கேஜ் வந்து ட்ராப் பண்ணிடலாம். லக்கேஜ் ட்ராப் பண்ணிட்டாலே நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் தான் கையில் இருக்கும். ஸோ பிள்ளைங்களை வச்சுட்டு கொஞ்சம் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். தசீம் குட்டியை வச்சுட்டு தனியாக போகிறத நினைக்கிறப்பவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் போனப்பெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் வந்து கூட வந்தாங்க. இப்போ வந்து நம்ம தனியாக தான் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். தசீம் குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறதுலாம் வந்து தெரியாது. நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஆனால் வந்து அவன் ரொம்பவே எக்ஸைட்டடாக வந்து கிளம்பியிருக்கான். அதே மாதிரி அவனுக்கு வந்து அவங்க அத்தா வந்து இப்போ கூட வரல அப்படிங்கிறதும் தெரியாது. அவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அவங்க கூடவே தான் நின்றுட்டு இருக்கான். நல்ல வேலை நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம். லக்கேஜ் ட்ராப் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்குது. இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு. இப்போ ஃப்ளைட் ஏறுறதுக்காக தான் வந்து போயிட்டுருக்கோம். நம்ம தசீம் குட்டியை பார்த்தாலே தெரியும், அவன் அங்கே இங்கேன்னு ஓடிக்கிட்டே இருக்கான். இப்போ அவன் கையில் வந்து ஒரு பேகை கொடுத்து அதை தள்ளிட்டு வா அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா அதில் வந்து அவன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வேகமாக எங்கேயும் ஓடாமல் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவன் கையில் இந்த பேக் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளைட் ஏறுறதுக்காக வந்து உட்காந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தசீம் குட்டி வந்து அங்கே இங்கேன்னு ஓடிட்டே இருந்தான். அவனை வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்காக ஃபோனை கொடுத்து வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டோம். ஏன்னா இங்கேருந்தும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்ததுக்கப்புறம் வெளியில் ஓடிக்கிட்டு இப்படியே இருந்துகிட்டு இருந்தான். கொஞ்சம் அவனை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது.
நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு வரதுக்கும் போர்டிங் வந்து போடுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்தது. நிறைய பேர் வந்து ஃப்ளைட் உள்ள உட்கார போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா நாங்களும் வந்து க்யூவில் வந்து நின்றாச்சு. எல்லோரும் வந்து ஏறிட்டுருக்காங்க. தஸ்தீம் பாருங்கள், ஃப்ளைட் ஃப்ளைட்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஒரு வழியாக நம்ம தஸ்தீம்குட்டியை அழைச்சிட்டு ஃப்ளைட்டில் வந்து உட்காந்தாச்சு. அவன் வந்து பார்த்திங்கன்னா சீட் பெல்ட் போட விட மாட்டான், எதுவுமே பண்ண விட மாட்டான். ஃபோனை கொடுத்து அவனை வந்து உட்கார வச்சுருக்குறோம். Sila tegakkan tempat duduk masing-masing dan pastikan tali kereta dipasang dengan kemas. Kemudian meja ke tempat asal dan peratus tingkap kipu keluar. Sila matikan semua pelan telefon anda. Telefon bimbit dalam mode penerbangan hanya boleh diaktifkan dan digunakan setelah tali syarat. Pasangkan tali kereta dipadamkan. ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் வந்து இங்கே வந்து உட்காந்ததுக்கப்புறம் மைண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகிருக்கு. ஏன்னா ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ்டாக தான் நான் வந்து வந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா வந்து தஸ்தீம் குட்டி அங்கே இங்கே ஓடுறப்ப எனக்கு ரொம்பவே வந்து பயமாக இருந்துட்டு இருந்துச்சு. ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா டேக் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நான் வந்து இங்கேருந்த மெனு வந்து பார்த்துட்ருந்தேன். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளைட் மெனு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதில் வந்து பார்க்குறதுக்கே எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீல் வந்து ப்ரீ புக் வந்து பண்ணியிருக்கோம். மீல் வந்து ப்ரீ புக் பண்ணுறப்ப வந்து 20% வந்து விலை கம்மியாக இருக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் வந்து 1 hour டிலே. நம்ம வந்து நைட் வந்து சாப்பிடவும் இல்லை, நம்ம வந்து கிளம்பி வந்தாச்சு. ஏன்னா வந்து அங்கேயே வந்து லக்கேஜ் போகிற இடத்துல ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால சாப்பிட்றதுக்கே நமக்கு டைம் கிடைக்கல. இதில் வந்து பார்க்குறப்பவே வந்து வாய் ஊறிட்டு இருந்துச்சு, எப்படா சாப்பாடு கொடுப்பாங்கங்கிற மாதிரி. தஸ்தீம் குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து பால் மட்டும் கரைச்சி கொடுத்துட்டேன். அவன் வந்து பால் குடிச்சிட்டு அவன் தூங்கிட்டான். இதில் வந்து மெனுவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் நிறைய இது கேட்குறப்ப இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவே வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆன மாதிரி இருந்தது. தஸ்தீம் குட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா டயர்டாகி நல்லா தூங்கிட்டுருக்காரு. நமக்கு வந்து ஃபுட் வந்து சர்வ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போர்டிங் பாஸ் வந்து எடுத்து வச்சுக்கணும். போர்டிங் பாஸில் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதில் செக் பண்ணிவிட்டு தான் வந்து ஃபுட் வந்து நமக்கு சர்வ் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஏற்கனவே வந்து மீல் வந்து ப்ரீ புக் பண்ணியிருக்கிறதுனால என்ன வந்து ஃபுட் வந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டிங் பாஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நமக்கு வந்து ஃபுட் வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாசிலம்மா வந்து தஸ்தீன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தான். நான் வந்து பார்த்திங்கன்னா புஹாரா பிரியாணி வந்து கேட்டிருந்தேன், அதுதான் வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபாரக் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச் வந்து அவள் கேட்டிருந்தா, அவளுக்கு வந்து சாண்ட்விச் வந்து கொடுத்துருந்தாங்க. சாண்ட்விச் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சீஸியாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ புக் மீல்னு போட்டிருக்காங்க பாருங்கள், நாட் ஃபார் சேல் ப்ரீ புக் மீல்னு போட்டிருக்கு. புஹாரா பிரியாணி வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு, ஆனால் ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரிலாம் இல்லை. நேரில் பார்க்குறப்ப வந்து நம்மளும் சாண்ட்விச்சே ஆர்டர் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தூங்கிட்டோம். கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஏன்னா நைட் ட்ராவல் அப்படிங்கிறதுனால நல்லாவே வந்து தூக்கம் வந்துருச்சு. இப்போ முழிச்சு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லேண்டிங் ஆகிற டைம் ஆகிடுச்சு. இப்போ லேண்ட் பண்ண போகிறாங்க ஃப்ளைட்டையும். ஊரை பார்க்குறப்பவே வந்து கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. நம்ம ஊருக்கு வந்தாச்சு, வந்து இறங்க போகிறோம் அப்படிங்கிறது. என்ன தான் எங்கே இருந்தாலும் சரி, நம்ம ஊரை போல் வரமா அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ வந்து ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் பண்ண போகிறாங்க.
ஒரு வழியாக வந்து லேண்ட் ஆகிட்டோம். நம்ம ஊர் ஏர்போர்ட்டில் வந்து வீடியோலாம் வந்து கண்டிப்பாக எடுக்க முடியாது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எப்படா ஏர்போர்ட்டை விட்டு வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியாகி நான் வந்து போய்கிட்டு இருக்கேன். திருச்சி ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிட்டு வெளியாகி போயிட்டுருக்கோம். ஊரை நோக்கி தான் வந்து போய்கிட்டுருக்கோம். போகிற வழியெலாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம பனியாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இன்ஷா அல்லா நெக்ஸ்ட்டு வீடியோவில் எல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.